டால்ஸ்டாய்க்கு இணையான செகோவ் என்கிற மாபெரும் இலக்கிய மேதை ரஷ்யாவில் பிறந்தவர். சிறுகதை என்று எழுத வருகிறவர்கள் எல்லோரும் செகோவை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். 32 மொழிகளில் அவரின் சிறுகதைகள் வாசிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. எளிமையான குடும்பத்தில் பிறந்தார் செகோவ். அப்பா பலசரக்கு கடை வைத்திருந்தார். இவரை அப்பா அடித்து துவைத்து கொண்டே இருப்பார். கண்ணீர் விடுவார் இவர். கூடுதலாக வகுப்பில் ஆசிரியர்கள் தொல்லை வேறு. ஆனால் செகோவ் உலகை நேசித்தார். கல்விக்கூடங்கள் சிறை கூடங்களாகவும் கசாப்பு கடையாகவும் இருக்கின்றன என்று காட்டமாக அவர் பதிவு செய்தார். அவரை கடனுக்காக கடன்காரர்களிடம் வீட்டில் அடமானம் வைத்துவிட்டு போய்விட்டார்கள். கடனடைத்து இவரே மீண்டார். அதற்கு பின் அரசாங்க செயல்களால் இவருக்கு மருத்துவ கல்வி கிட்டியது. வெறும் 3 ரூபில் வாங்கி கொண்டு மருத்துவம் பார்த்தார். கிராமம் கிராமமாக போய் எளிய மக்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கினார். 205 சிறுகதைகள் எழுதிய அவர் முதலில் வறுமையை போக்கிக் கொள்ளத்தான் எழுத ஆரம்பித்தார். காலப்போக்கில் அது மாறிப்போய் சமூகத்தின் வழிகளை மக்களின் தனிமையை பதிவு செய்தார். வாழ்க்கைதான் எல்லாவற்றையும் விட மிக பெரிது. தனிமையில் இருப்பதை விட வாழ்ந்து மடிவது மேலானது. இணைந்து வாழ்தலே பெரிது என்றார். அவரின் வாழ்க்கை குற்றவாளிகளின் மெல்லிய பக்கங்களை பற்றி கவலைப்படுவதாகவும் இருந்தது. கொடிய காச நோயோடு குற்றவாளிகள் இருக்கும் சைபீரியா போய் அவர்களை சந்தித்து அவர்களின் உள்ளே உள்ள மனிதத்தை வியந்தார் அவர். கார்கியிடம் தன்னுடைய நிலத்தில் மலர்கள் பூத்திருப்பதை காண்பித்து, மேக்சிம் கார்கி, இது ஒன்றுமில்லாத கலர் நிலமாக இருந்தது, இப்பொழுது இங்கே மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதே மாதிரி ஒவ்வொரு மனிதரின் கலர் நிலமாகிய மனமும் பூத்து குலுங்கிவிட்டால் உலகமே அழகாக இருக்காதா என ஆதங்கத்தோடு கேட்டார். அவர் சாகிற வரை இரத்த வாந்தி எடுத்த பொழுதும் எளியவர்களுக்காக இலவசமாக மருத்துவம் பார்த்தார். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் இறுதியில் மகிழ்வாக ஷாம்பெயின் சாப்பிட்டு இறந்து போனார் அவர். அவர் கதைகள் ஒன்றுமே சொல்லவில்லை என்று அவர் காலத்தில் தூக்கி எறியப்பட்டாலும் வருங்காலத்தில் அவர் கண்டுகொள்ளப்பட்டார். அவர் எப்படி இருந்தார் என்பதை அவரின் கதையின் மூலமே சொல்லலாம். ஒரு குதிரைக்காரன் காலை முதல் தன் வண்டியில் ஏறும் எல்லாரிடமும், நான் ஒன்றை சொல்லுவேன், கேளுங்கள், கேட்பீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். யாருமே கேட்கவில்லை. இறுதியில் மாலை வேலைகள் எல்லாம் முடிந்த பின் தன்னுடைய குதிரையிடம் கண்ணீர் விட்டு அழுது, என் மகன் நேற்று இறந்து விட்டான், என்னுடைய கவலையை யாருமே கேட்கவில்லையே, நீயாவது கேள் என்று சொல்கிறான். அந்த குதிரை தலையாட்டி நிற்கிறது. அது அவனுக்கு கேட்பது போல இருக்கிறது. எத்தனையோ பேரின் கேட்காத அழுகுரலை வடித்த இணையற்ற நாயகன் செகோவ்.